நடிகர் விசாலுக்கு அதிர்ச்சி கொடுத்த சென்சார் போர்டு. சமுத்திரக்கணிக்கும் இருக்கு கச்சேரி. நடிகர் விசால் கடந்த வியாழன் அன்று தனது எக்ஸ் தள பக்கத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதில் மார்க் ஆண்டனி படத்தை தணிக்கை செய்ய சென்சார் போர்டு அதிகாரிகளுக்கு ₹6.5 லட்சம் லஞ்சம் கொடுத்ததாகவும், அதை திரையிடலுக்கு ₹3.5 லட்சம் மற்றும் சென்சார் சான்றிதழுக்கு 3 லட்சம் என இரு தவணைகளாக ராஜன் என்பவரின் வங்கிக் கணக்கில் செலுத்தியதாகவும் குற்றம் சாட்டினார். இந்த விவகாரம் தொடர்பாக பிரதமர் மோடி மற்றும் மகாராஷ்டிரா முதல்வர் ஏகநாத் ஷிண்டே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டிருந்தார். விஷாலின் இந்த புகாருக்கு எக்ஸ் தளத்தில் வெள்ளிக்கிழமை செப்டம்பர் 29 அன்று பதிலளித்த மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை, இதில் யாரேனும் ஈடுபட்டது கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், இதுகுறித்து விசாரிக்க தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மூத்த அதிகாரி ஒருவர் மும்பைக்கு அனுப்பப்பட்டுள்ளார் என்றும் தெரிவித்திருந்தது. விஷால் அதற்கு நன்றி தெரிவித்திருந்தார். அதோடு பிரதமர் மோடி மற்றும் மகாராஷ்டிரா முதல்வர் ஏக்நாத் ஷிண்டேவுக்கும் நன்றி தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக மத்திய திரைப்பட தணிக்கை வாரியம் பதிலளித்துள்ளது. இந்த குற்றச்சாட்டை தீவிரமாக எடுத்துக் கொண்டுள்ளதாகவும், ஊழலை அறவே சகித்துக் கொள்ள முடியாது என்றும் மத்திய திரைப்பட தணிக்கை வாரியம் தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் சென்சார் போர்டின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் நோக்கில் இது முன்னெடுக்கப்பட்டிருந்தால் அதனை பொறுத்துக் கொள்ள முடியாது என்றும் தெரிவித்துள்ளது. திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்கும் நடைமுறை டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளது. இருந்தாலும் இன்னும் சில பகுதிகளில் முகவர்கள் தனிநபர்களின் துணையை நாடும் வழக்கம் உள்ளது. இது தணிக்கை சான்றிதழ் சார்ந்த வெளிப்படைத்தன்மை மற்றும் செயல்பாட்டினை வீழ்த்த காரணமாகியிருக்கிறது. திரைப்பட தயாரிப்பாளர்கள் பட வெளியீட்டை கருத்தில் கொண்டு முன்கூட்டியே தணிக்கை சான்றிதழுக்கு விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தவிர்க்க முடியாத காரணங்களால் விரைந்து சான்றிதழ் தேவைப்படுபவர்கள் வாரியத்தின் உயர் அதிகாரிகளை கடிதம் மூலம் அணுகலாம் என மத்திய திரைப்பட தணிக்கை வாரியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விஷால் குற்றச்சாட்டு வைத்த நிலையில் அதனை அரசு உடனடியாக கவனத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்க உத்தரவு போட்டது. அதைத் தொடர்ந்து நடிகர் சமுத்திரக்கணியும் நானும் எனது படத்திற்கு சான்றிதழ் பெற லஞ்சம் கொடுத்தேன் என கூற விஷயம் பெரிதானது. அதுவும் பெரியாரிஸ்ட் அமைப்புகளை அருகில் வைத்துக் கொண்டு சமுத்திரக்கணி குற்றம் சுமத்திய நிலையில், இதன் பின்னால் அரசியல் காரணங்கள் இருக்கிறதோ, இதை டூல்கிட்டாக பயன்படுத்த சிலர் முயற்சி செய்வதாகவோ சந்தேகம் எழுந்திருக்கிறதா? இதனையடுத்து உடனடியாக விசாரணை செய்து யார் மேல் தவறு இருந்தாலும் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்க சென்சார் போர்டு உத்தரவு போட்டிருப்பதால், ஒருவேளை விளம்பரத்திற்காக போலியான தகவல் கொடுத்திருந்தால் மிகப்பெரிய பின்விளைவுகளை சந்திக்க நேரிடும் என சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. விஷயங்கள்லாம் பண்ணியாச்சு. இப்ப ஐயா சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சதுக்கு பிறகுதான் தனி ஒரு மனிதனாக கத்தியோ உருண்டோ பிறண்டோ ஒன்றும் செய்ய முடியாது. நாம் தனியாக ஒரு கூட்டம் கூடி நம்முடைய எதிர்ப்பை தெரிவித்தோ அது எதுவுமே செய்ய முடியாது. பேச வேண்டிய இடத்துல கரெக்டாக பேசி நடக்க வேண்டிய விஷயங்கள் நடந்தால் அது நடக்கும், அவ்வளோதான். சரியா? எனக்கு அது தெரியாது. நடிகர் சங்கம் சார்பாக வந்து காவிரி பிரச்சனை தெரியலண்ணே, அவங்க ஏதாவது பண்ணாங்கன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நான் அப்போ ஃப்ரீயாக இருந்தேன்னா போய் கலந்துக்கலாம். நீங்கள் அதை பற்றி பேசுவீங்களா சார்? நான் இந்த மாதிரி நடிகர் சங்கத்துக்குள்ளே நான் இது வரைக்கும் போனதே இல்லை. எல்லாமே பண்ணியிருக்காங்க, எல்லாமே திரைத்துறையினர் எல்லா விஷயமே பண்ணியிருக்காங்க, எதுவுமே குறையல. ஆனால் பண்ணினதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. இந்த இப்போ சித்தார்த்த விஷயம் கூட நீங்கள் சொன்னீங்க, பாவம் சித்தார்த் சொன்னதுனால மட்டும் என்ன ஆகிடப்போகுது? அங்கே இங்கேயும் இந்த மாறி மாறி சண்டை தான் போட்டுட்டு இருப்பாங்களே தவிர பலன் அப்படின்றது என்னன்னா, இப்போ இந்த அப்பா ஐயா சொன்ன மாதிரி தான், சம்மந்தப்பட்டவர்கள் பேசி கரெக்டாக அதுக்கு ஒரு முடிவெடுத்து நடந்தால் மட்டும்தான் அது நடக்கும்.